மதுவுக்கு தடை. மது அருந்துவது அரபியரின் மிக மோசமான ஒரு பழக்கமாகும். அவர்களின் நாடி நரம்புகளிலெல்லாம் மதுவின் மோகம் குடிகொண்டிருந்தன. மது மற்றும் சூதாட்டம் பற்றி முதல் ஆணை ஹிஜிரி 3 அருளப்பட்டது. மதுவினால் நன்மைக்கு பதிலாக தீமையே அதிகம் உள்ளது, அதனால் அறிவும் உணர்வும் மழுங்கி விடுகின்றன என இறைவன் கூறியதும் சிலர் அதை விட்டொழிந்தனர். பிறகு மது அருந்தி போதையின் நிலையில் தொழாதீர் என்று 2 கட்டளையை இறக்கி அருளினான். இந்த இறைவசனத்தை செவியுற்றதும் கண்ணியமிக்க சஹாபாக்கள் தொழுகை நேரத்தில் மது அருந்துவதை தவிர்த்தார்கள். பிறகு மதுவை எப்போதும் அருந்தக்கூடாதென திட்டவட்டமாக அறிவித்து அல் மாயிதா அத்தியாயத்தின் 3 வசனம் அருளப்பட்டவுடன் சஹாபா பெருமக்கள் தம்மிடமுள்ள மதுக்குடங்களை தூக்கி எறிந்தார்கள். அதனால் மதீனாவின் தெருக்களிலும் வீதிகளிலும் மது ஆறாக ஓடின. அது மட்டுமல்ல, மது சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் கோப்பைகள் அனைத்தையும் மதீனாவின் வீதிகளில் போட்டு உடைத்தார்கள். மது அருந்துவதால் பல நோய்கள் ஏற்படுகின்றன. அந்த நோயின் தாக்கத்தில் பல பேர் இறந்து வருகின்றார்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், நம் குடும்பங்களும் அதில் பாதிக்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை இந்த தீய பழக்க வழக்கங்களை விட்டு பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.